இங்க வந்துட்டு மொத்தம் 152 வீடு இருக்கு. இந்த வீட்ல எல்லார் வீட்லயுமே இந்த டஸ்ட் வந்து விழுகுது. தண்ணி குடிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணி எல்லாத்துலயுமே வந்து விழுகுது. ஒரு துணி கூட வெளியே யாருனாலையும் காய போட முடியல. இதனால வந்து குழந்தைங்களுக்கு நிறைய வந்து பிரச்சனை ஏற்படுது. சளி இருமல் எல்லா தொல்லையும் ஏற்படுது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு கூட வரமாட்டாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவு போட்டுக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷன்ல வந்துட்டு பெரியவங்களும் இருக்காங்க, அவங்களால மூச்சுட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஆலயத்துல வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் வருது, துர்நாற்றம் வந்து ரொம்ப அதிகமா வருது. அதே மாதிரி சாம்பல் புகை எல்லாமே எல்லாருக்கும் வீட்லயுமே வருது. இப்படி இருக்கும்போது எந்த ஆதாரம் இல்லாம இவங்க வந்துட்டு ரைஸ் மில் நடத்துறாங்க. அதே மாதிரி இது பள்ளி பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு காம்பவுண்ட் சுவர் ஒட்டித்தான் நத்தக்கட்டு தடம் வருது. இது இந்த தடத்துல வந்து டூ வீலர் பைக் போலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஓடையை ஆக்கிரமிச்சு தடமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல போற தண்ணி போற இடத்துல மண்ணை கொட்டியிருக்காங்க. அதுக்கு இன்னும் எந்த விதமான ஏற்பாடும் செய்யலை. அது பள்ளிக்கூடத்தில் வந்து எந்த நேரத்திலும் பள்ளி குழந்தைகள் உயிருக்கு ஆபத்து இருக்குது. அதையே வந்து நாங்கள் போய் வட்டாட்சியர்கிட்ட சொன்னால் அவங்களும் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலை.